ஒரு டேர்னிங்கில் வந்து ஒரு குட்டியான ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ இதே வந்து நான் இன்றைக்கி விழுந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிப் வந்து ரூயினாக இருக்கும். அம்ரித்சரில் ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது வண்டியில் சைலன்சரை காணோம். ஸோ இந்த எபிசோடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் எடுக்கலான்னு பார்த்தேன். எப்பயும் போல் வீட்டிலேருந்து உட்காந்து எடுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெளியே போய் எடுக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கேன். சும்மா ஒரு நல்ல லொக்கேஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம வீடு அங்கே தெரியுது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கத்தில் பின்னாடி ஒரு லேக்கு. இங்கே எதுவும் ரோட்ஸ்லாம் கிடையாது. அப்படியே மேப்பில் பார்த்து க்ரீனாக இருந்தது இந்த இடம், அப்படியே பார்த்து வந்தாச்சு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம லதாக் ஸ்டோரிஸ் சீரீஸோட 5th எபிசோட். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ஃபுல் பிளேலிஸ்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம லேலேருந்து நூப்ரா வேலியில் இருக்கிற திஸ்கித் வில்லேஜும் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேங்காங் லேக் விசிட் பண்ணிட்டு திருப்பி லே வந்த ஸ்டோரி வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதுலேயே நம்ம கார்துங்லாவோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி லேக் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டோரி ரெசியூம் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம லடாக்ல இருக்கிற ஏரியாஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம லேல ஒன் டே ஸ்டே பண்ணுறோம். ஸோ ஸ்டே பண்ணும்போது லேல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்குமே எங்களுக்கு அந்த ட்ரிப்பில் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ லேல இருக்கிறது நாங்கள் கொஞ்சம் கேஷுவலாக தான் சுற்றி பார்த்தோம். ஸோ அப்படி கேஷுவலாக பார்த்தது தான் அந்த ஷே மொனஸ்ட்ரி அப்படின்னு ஒரு மொனஸ்ட்ரி இருந்தது லேல. ஸோ ரொம்பவே பழமையான ஒரு மொனஸ்ட்ரி அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே போய் விசிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா லேல வந்து நிறைய டிபெட்டன் கல்ச்சர் இருக்கும். ஸோ டிபெட்டன் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் சுவினியர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினோம் நாங்கள். அது இல்லாமல் லேல வந்து மெயினாக அந்த லே பஜார் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். சரி ஓகே விடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் அன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட பைக்கை வந்து ரெண்டலுக்கு திருப்பி கொடுத்துட்டு அடுத்த நாள் எங்களோட ரிட்டர்ன் ட்ரிப்புக்கு நாங்கள் ரெடி ஆனோம். எங்களோட ஐட்னரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருப்பி வந்த வழியே போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை. ஸோ நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து மணாலி வழியாக லே வந்தோம். ஸோ திருப்பி போகும்போது நம்ம ஸ்ரீநகர் அம்ரித்சர் இதெல்லாம் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஏர்லியாக கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா லே அப்புறம் கார்கில் அப்புறம் சோன்மார்க் ஸ்ரீநகர் ஜோசிலா பாஸ் வழியாக போயிட்டு ஸ்ரீநகர்லேருந்து உதம்பூர் அப்படி வந்து திருப்பி அம்ரித்சர் வந்துட்டு அதுக்கப்புறம் டெல்லி வர மாதிரி எங்களோட பிளான். ஸோ நாங்கள் கிளம்புற டே வந்து எங்களுக்கு ஸ்ரீநகர் போயிட்டு ஹால்ட் ஆகலாம் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேலேருந்து ஸ்ரீநகர் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ரிப்லேயே வந்து லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் அதுதான். இந்த லேலேருந்து ஸ்ரீநகர் போகணும்னு நினச்சது. ஸோ இந்த ஸ்டோரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஸ்ரீநகர் போகிறோமா இல்லைன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த லேலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அந்த ரோட்ஸ் இருக்கு பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரோட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்லி மெயின்டைன்ட் ரோட்ஸ். அதனால தான் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்ரீநகர் வழியாக லே வரதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து மணாலி வழியாக வந்தோம். ரொம்பவே அட்வென்ச்சரஸான ரோட்ஸாக இருந்தது. பட் இந்த லேலேருந்து நாங்கள் திருப்பி ஸ்ரீநகர் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல், ரொம்ப பக்காவான ரோட்ஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கார்கில் ரீச் ஆகிறது வரைக்குமே வந்து ரோட்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. நடுவில் ஒரு இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல நிறுத்தினோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிவர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும். அந்த ரெண்டு ரிவரோட கலருமே வந்து வேறு வேறு கலரில் நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று வீடியோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் கார்கில் ரீச் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட் விக்னேஷ் இருக்கான் இல்லையா, அவனோட பைக் வந்து ஒரு டேர்னிங்கில் வந்து ஒரு குட்டியான ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அதில் ரைடர் பில்லின் ரெண்டு பேரும் நல்லாவே கீழே விழுந்தாங்க. விழும்போது பார்த்தீங்கன்னா க்ளவ்ஸில் ரைடிங் பேண்ட்ஸ்லலாம் செம்மையான அடி, லக்கேஜ்லாம் நிறைய ஸ்க்ராச் ஆச்சு. அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ரைடிங் கியர் அன்றைக்கி விக்னேஷ் வந்து போட்டுலன்னா அந்த ட்ரிப்பே வந்து அதுக்கப்புறம் ரூயினாக இருந்திருக்கும். பட் குவாலிட்டியான ரைடிங் கியர் தான் அன்றைக்கி எங்களை காப்பாற்றுச்சு. ஸோ இதே வந்து நான் அன்றைக்கி விழுந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ட்ரிப் வந்து ரூயினாக இருக்கும். பிகாஸ் என்கிட்ட ப்ராப்பரான க்ளவ்ஸ் கிடையாதப்போ ப்ரோ பைக்கர் க்ளவ்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் லக்கிலி விக்னேஷ் வந்து நல்ல க்ளவ்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால பெரிய இம்பாக்ட் எதுவும் ஆகலை அன்றைக்கி. அதே மாதிரி நீ பேட்ஸும் ஓரளவுக்கு காப்பாற்றுச்சு. ஆனால் அப்போ விழுந்ததுனால பைக்குக்கு எதுவும் பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி எங்களுக்கு அப்போ தெரியல. ஸோ நம்ம கார்கில் டவுன் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு சும்மா செக்அப் பண்ணிக்கிட்டோம் பைக்குக்கு. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பைக்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டோம். அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மத்தியான டைம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 2-3 PM இருக்கும்னு நினைக்கிறேன் கார்கில்ல. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் திராஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணோம். திராஸ்ன்னு ஒரு ரீஜன் இருக்குல்ல, அந்த ரீஜன் தான் வந்து வேர்ல்டுலேயே
செகண்ட் மோஸ்ட் கோல்டஸ்ட் இன்ஹாபிட்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது, இந்தியாவில் வந்து செகண்ட் மோஸ்ட் கோல்டஸ்ட் இன்ஹாபிட்டட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு. டெஃபினெட்லி இதை விட இன்னும் கோல்டர் பிளேசஸ் இருக்கும் இந்தியாவில், பட் இது வந்து மனுஷால் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வேர்ல்டில் செகண்ட் பிளேஸில் இருக்குது கோல்ட் ஏரியாஸில். ஸோ அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் என்னோட வீடியோ சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திராஸில் தான் நம்ம கார்கில் வார் மெமோரியல் இருக்குது. கார்கில் வார் மெமோரியல் எப்படி மிஸ் பண்ண முடியும், அதனால நாங்கள் உள்ளே போனோம் அண்ட் உள்ளே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வார் மெமோரியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைகர் ஹில், டோலோலிங் ஹில், எங்கே இந்த பேட்டில் நடந்துச்சோ, கார்கில் பேட்டில் நடந்துச்சோ, அதெல்லாமே நீங்கள் அங்கேருந்தே பார்க்கலாம். பிகாஸ் அந்த ஹில்ஸோட ஃபுட்டில் தான் இந்த வார் மெமோரியலே இருக்குது. அண்ட் இந்த வார் மெமோரியலில் ஒரு பெரிய பிங்க் ஸ்டோனில் கார்கில் வாரில் மார்ட்டியரான எல்லா சோல்ஜர்ஸோட பேரும் அங்கே இருக்கும். அண்ட் அவ்வளோ டூம் ஸ்டோன்ஸும் அங்கே இருக்கும். அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வரும். இந்த வார் மெமோரியலில் மெயினாக ஒரு கேலரி இருக்குது, அந்த கேலரி பேர் பார்த்தீங்கன்னா கேப்டன் மனோஜ் பாண்டே கேலரின்னு இருக்கும். கேப்டன் மனோஜ் பாண்டேவோட சாக்ரிஃபைஸ் பற்றி நான் சொல்கிறத விட நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட லதாக் சீரீஸோட இந்த எபிசோட் பாருங்கள், அதில் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு பாருங்கள். ஸோ நாங்கள் வார் மெமோரியலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இருட்டாக ஆரம்பித்ததுனாலே எங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன், ஒரு டிபேட் நடந்தது, இதுக்கப்புறம் நம்ம தாண்டி போகலாமா இல்லை இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு. பட் அன்றைக்கி ரோட்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு ரைடர்ஸாக எங்ககிட்ட இன்னும் நிறைய எனர்ஜி இருந்தது. எனர்ஜி இருக்கிறதுனால நாங்கள் ரைடர்ஸ் வந்து இன்னும் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருந்தோம். பட் விக்னேஷோட பைக்கில் இருக்கிற பில்லியன், அதாவது மானசா வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம், பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டே பண்ணலாம், ரொம்ப டயர்டாயிட்டாங்க. பட் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தர் ரைட் பண்ண ரிஸ்க் எடுத்தோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு அப்போ தெரியல இதுக்கப்புறம் ரைடு எவ்வளோ கொடுமையாக இருக்க போகுது அப்படின்னு. இது வரைக்கும் வந்த ஸ்ட்ரெச் வந்து நல்லா இருந்துச்சுன்ற ஒரு ஜோஷில் நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணோம். பட் லதாக் ரூட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் தான் ஜோசிலா பாஸ் இருக்குது. கொஞ்ச நேரம் ரைட் பண்ணதுக்கப்புறமே ரொம்ப டஃப்பான ரோட்ஸ் ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் ஆஃப் ரோடாகவே மாறிடுச்சு. ஒரு ரெண்டு மூணு இடத்துல ரூட் கூட மாறி போனோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ரொம்ப டார்க் ஆனதுக்கப்புறம் விக்னேஷோட லக்கேஜ் கேரியர் வந்து டப்புன்னு உடஞ்சிருச்சு. இதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சோலோவாக போயிருந்தோன்னா லக்கேஜ் கேரியர் அந்த மாதிரி உடஞ்சிருச்சு, இருட்டாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கஷ்டப்பட்டுருப்போம். ரெண்டு பைக்காக போனதுனால எங்களால் அந்த லக்கேஜை வந்து ஸ்பிளிட் பண்ணி கேரி பண்ண முடிஞ்சது. லக்கேஜ் கேரியர் இல்லாமல் பேக் பேக்காகவே மாற்றிக்கிட்டோம் லக்கேஜை. மோஸ்ட்லி இந்த லக்கேஜ் கேரியர் இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்னால கூட வீக்கெண்ட் ஆயிருந்திருக்கலாம். லதாக் ரூட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த ஜோசிலா பாஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்ட்ரெச் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் விஷுவலாக எதுவுமே பார்க்க முடியல அப்போது, பிகாஸ் ரொம்பவே இருட்டாக இருந்தது. நாங்கள் இருட்டில் தான் ஜோசிலா பாஸே க்ராஸ் பண்ணோம். அண்ட் அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நல்ல ஃபாக் லைட்ஸ் இருந்ததுன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். அண்ட் அன்றைக்கி எங்களோட கோல் ஸ்ரீநகர் இருந்துச்சு, பட் எங்களால் மேக்ஸிமம் சோன்மார்க் வரைக்கும் தான் போகவே முடிஞ்சது அன்றைக்கி. அண்ட் சோன்மார்க்கில் போய் பார்த்தா அவ்வளோவா ஸ்டே ஆப்ஷன்ஸும் எதுவும் கிடையாது, ரொம்பவே குட்டியாக ஒரு ரூம் கிடச்சிது. ஸோ அதில் தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அன்றைக்கி நைட் இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெரிட்டரியில் இருக்கிறதுனால காஷ்மீரி கல்ச்சர் நிறைய இருக்கும் இங்கே. காஷ்மீரி கல்ச்சரில் வந்து இந்த காஷ்மீரி காவா ரொம்பவே பாப்புலர். முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் காவானா எப்படி இருக்கும்னு. ஸோ சோன்மார்க்கில் அந்த காவா நல்லா இருந்தது, ரெண்டு மூணு தடவை வாங்கி குடித்தோம் நாங்கள். அண்ட் அன்றைக்கி வந்து நாங்கள் சோன்மார்க்லேருந்து ஸ்ரீநகருக்கு கிளம்பிட்டோம். சோன்மார்க்லேருந்து ஸ்ரீநகர் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச் கிடையாது. ஸோ நாங்கள் காலையில் கிளம்பி கிட்டத்தட்ட மத்தியானத்துக்குள்ளே ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீநகரில் வந்து நாங்கள் தல் லேக்கில் வந்து ஒரு ஓயோ புக் பண்ணியிருந்தோம், ஒரு போட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். நீங்களும் ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தல் லேக்கில் இருக்கிற போட் ஹவுஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் பைக்கை பார்க் பண்ணணும். அண்ட் லேக்குள்ளே போகிறதுக்கு ஷிகாரா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன போட்ஸ் இருக்கும், ஷிகாரான்னு சொல்லுவாங்க அதை, அதில் தான் உங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்த லேக்குள்ளே இருக்கிற போட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த லேக்லேயே வந்து ஒரு வில்லேஜ் மாதிரியே இருக்குது. ஸோ ஷாப்ஸும் இருக்குது, லேக்குக்கு நடுவில் போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்குது. இந்தியாவிலேயே ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த போட் ஹவுஸ் ஸ்டே வந்து ஒரு ரொம்பவே யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அன்றைக்கி வந்து சாட்டர்டேயா சண்டேயான்னு தெரியல, பட் அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் ஸ்ரீநகரில் வெளியே போயிட்டு எங்கேயாவது மெக்கானிக் கடை இருக்கா, எங்கேயாவது வெல்டிங் ஷாப் இருக்கா நிறைய தேடி பார்த்தோம். பிகாஸ் நம்ம அந்த லக்கேஜ் கேரியரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அண்ட் எவ்வளோ தேடி பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸ்ரீநகர் பொறுத்த வரைக்கும் நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா ரொம்பவே பரபரப்பாகவே இருந்தது. கரெக்டாக நாங்கள் அன்றைக்கி ஸ்ரீநகரில் இருக்கும்போது ஒரு பாம் பிளாஸ்ட் கூட நடந்தது. ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் ரஷ் பண்ணிட்டு இருந்தது அந்த டைமில். ஸ்ரீநகரில் ஜென்ரலி வந்து மிலிட்டரி ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஜென்ரலாக ஸ்ரீநகர் வந்து டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி தான், பட் யார்கிட்டையும் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் பற்றியோ வேறு இது பற்றியோ வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க அங்கே. ஸோ யார்கிட்டையும் நீங்கள் ஸ்ரீநகரில் வாய் கொடுக்காமல் இருக்கிறதே பெட்டர். ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பும் போது எங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஜம்மு போய் ரீச் ஆகிறது தான். அண்ட் இந்த ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு போகிற ரூட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க, சென்னானி நாஷ்ரி டனல். ஸோ இந்த டனல் வந்து 9.5 கிலோமீட்டர்ஸ் லென்த்து. இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு போகிற
டைம் இருக்கு இல்லையா, இந்த டைமை வந்து 2.5 மணி நேரம் குறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து 2017 தான் இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ நம்ம 2018 ட்ரிப் போகிறோம். ஸோ 2017 முன்னாடி போனவங்களை கண்டிப்பாக இந்த டனல் வழியாக போயிருக்க மாட்டாங்க. ஸோ 2018 நாங்கள் போனதுனால இந்த டனல் வழியாக போகிற சான்ஸ் கிடச்சிது. அண்ட் இதுதான் வந்து இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ரோட் டனல், ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும் அதை. அண்ட் ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு போகிற ரூட் வந்து நிறைய டிராஃபிக் இருந்தது, நிறைய தூசி அண்ட் நிறைய ஆஃப் ரோடும் இருந்தது. பிகாஸ் ஹில்ஸ்லாம் டிராஃபிக் இருந்தால் நீங்கள் வந்து சில சமயம் ஓவர் டேக் கூட பண்ண முடியாது. அண்ட் அதனால நாங்கள் அன்றைக்கி ரொம்ப டிலே ஆனோம். கரெக்டாக உதம்பூர் ரீச் ஆகும்போது ஹெவியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து உதம்பூர்லேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். உதம்பூரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உதம்பூரில் வந்து நம்மளோட ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இடம். நீங்கள் ஊரி மூவி பார்த்துருந்தீங்கனாலும் நீங்கள் உதம்பூரை ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கிளம்புறோம். கிளம்பும்போது எங்களோட ரைடிங் கியர் எல்லாமே ஈரமாக இருக்குது. அண்ட் அது கூடவே அனலும் ஆரம்பிச்சிருச்சு, சரியான அனல் உதம்பூர்லலாம். அண்ட் அன்னைக்கு வந்து நம்ம உதம்பூர்லேருந்து அம்ரித்சர் போய் ரீச் ஆகிறது தான் நம்மளோட பிளான். ஸோ அன்றைக்கி ட்ரிப் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே எங்களோட கியர் எல்லாமே காஞ்சி போச்சு, அந்தளவுக்கு ஹீட் இருந்தது அன்றைக்கி. அன்றைக்கான ரைடில் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவும் பார்க்கல. பட் நடுவில் ரஞ்சித் சாகர் டேம் லேக் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த லேக்கோட கலர் அண்ட் அந்த லேக்கோட வாஸ்ட்னஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நடுவில் ஒரு இடத்துல நாங்கள் கரும்பு ஜூஸ் குடித்தோம். எப்படியும் ஒரு 4-5 கிளாஸ் குடிச்சிருப்போம் ஆளுக்கு. அந்த இடத்துல அந்த கரும்பு ஜூஸ் புழியிறவர் வந்து சென்னையில் எதுக்கோ வந்து ஒர்க் பண்ணியிருக்காராம். ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாராம். அவருக்கு தெரிஞ்ச ஏதோ 2-3 தமிழ் வார்த்தையில் பேசிட்டு இருந்தாரு. அண்ட் அம்ரித்சருக்கு ஜஸ்ட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் முன்னாடி தான் எனக்கு வந்து ஏதோ ஸ்லைட்டாக வண்டியில் வந்து சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக தெரியல, அதனால நானும் அதை பெருசாக கண்டுக்கல. அம்ரித்சரில் ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது வண்டியில் சைலன்சரை காணோம். ஸோ அந்த சைலன்சரோட பின்னாடி இருக்கிற ரெண்டு விழுந்ததுனால தான் அந்த அவ்வளோ சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் அந்த பைக் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லவுடாக இருந்ததுனால அந்த சைலன்சர் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ஓட்டும்போது அந்த விண்ட் இருக்கும்போது சிட்டிக்குள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீட்ஸில் தான் ரியலைஸ் பண்ண காணோம் அப்படின்னு. ஸோ அம்ரித்சர் தானே, மெயின் சிட்டி தான். ஸோ சைலன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுனால சைலன்சர் திருப்பி தேடுறதுக்காக பெரிய எஃபர்ட் எதுவும் நாங்கள் எடுக்கல. ஸோ அம்ரித்சரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 3 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கோல்டன் டெம்பிள், இன்னொன்று வந்து அம்ரித்சர் பக்கத்தில் இருக்கிற வாகா பார்டர் அந்த செரமோனி, அண்ட் இன்னொன்று வந்து அம்ரித்சரில் கிடைக்கிற பஞ்சாபி ஃபுட். அதனால நாங்கள் அம்ரித்சரில் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணோம். அம்ரித்சர் ரீச் ஆன அன்னைக்கு வந்து நாங்கள் கோல்டன் டெம்பிள் விசிட் பண்ணோம். கோல்டன் டெம்பிளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த லங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ லங்கர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்கே வந்து சர்வ் பண்ணுவாங்க, ஃபுட் வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து அங்கே ஃப்ரீயாக சாப்பிடலாம். லங்கர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சு பாருங்க. சிக் ரிலீஜனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான், இந்த கம்யூனிட்டி சர்வ் பண்ணுறது, எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோல்டன் டெம்பிள். நான் பார்க்கும்போது நீங்க அந்த செருப்பை வந்து செருப்பு ஸ்டாண்ட்ல கொடுக்கும்போது அந்த செருப்பை வந்து அவங்க தலையில் ஒத்திக்கிட்டு தான் வந்து ஸ்டாண்டில் வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அங்கே வர்றவங்களையும் மதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக எதையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, எல்லாரையும் வந்து ஈக்குவலாக மதிப்பாங்க, எல்லாரோடைய செருப்பும் ஈக்குவலாக மதிக்கிறாங்க. அண்ட் அங்கே வேலை பார்க்குறவங்க ஒன்றும் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறவங்க கிடையாது, அவங்க எல்லாருமே வாலண்டியர் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க. அது எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே தான் இருந்தது. நான் ஸ்டோரி சொல்லி சொல்லி இரிட்டே ஆயிடுச்சுங்க, லைட் ஆன் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கணும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. அண்ட் லங்கரில் நீங்கள் போய் உட்காரும்போது அவங்க சர்வ் பண்ண ஃபுட்டை வந்து நீங்கள் கையை வந்து வணங்கி தான் வாங்கணும். அவங்க வந்து தட்டில் போட மாட்டாங்க, நீங்கள் கையை வந்து இப்படி நீட்டிட்டு தான் வாங்கணும் அவங்கக்கிட்ட. அவங்களோட சர்வீஸையும் நம்ம மதிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அண்ட் அங்கே சாப்பிட்ற சாப்பாடு ஒரு புனிதமான சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம அதுக்கு மதிப்பு கொடுத்து வாங்கிக்கணும். இதுக்கு அடுத்த நாள் வந்து நாங்கள் வாகா பார்டர் விசிட் பண்ணோம். அண்ட் வாகா பார்டரில் இருக்கிற செரமோனி வந்து கண்டிப்பாக எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு தெரியாது பார்க்க வேண்டிய ஒரு செரமோனி. இது வந்து எக்ஸாக்ட்லி பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் நடக்கிற ஒரு செரமோனி. வருஷத்தில் எல்லா நாளுமே தவறாமல் நடக்கிற ஒரு செரமோனி இது. அந்த கேட்டுக்கு இந்தியன் சைடில் வந்து இந்தியன்ஸ் உட்காந்துருப்பாங்க, பாகிஸ்தான் சைடில் பாகிஸ்தானிஸ் உட்காந்துருப்பாங்க. அண்ட் ரெண்டு சைடில் இருக்கிற ட்ரூப்ஸுமே வந்து பேட்ரியாட்டிசம் நல்லாவே போர்ட்ரே பண்ணுவாங்க. அண்ட் ஆடியன்ஸையும் ரொம்ப என்கேஜ் பண்ணுவாங்க. சத்தம் போடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நல்லா என்கேஜ் பண்ணாங்க. அண்ட் அவ்வளோ பெரிய க்ரௌட், கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேர்லேருந்து சில லேடிஸை மட்டும் சூஸ் பண்ணி நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து கேட் பக்கம் வரைக்கும் போயிட்டு ரொட்டேட் பண்ணி வர சொல்லுவாங்க. அதில் வந்து திவ்யாவுக்கு சான்ஸ் கிடச்சிது நம்ம இந்தியன் ஃப்ளாகை வந்து தூக்கிட்டு ஓடுறதுக்கு. அது பார்க்க ரொம்பவே பெருமையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சதுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, கண்டிப்பாக மறக்க முடியாத மூமெண்ட் அது.
அண்ட் அம்ரித்சர்ல பிளான் பண்ண மாதிரி நாங்க ஒரு புது சைலன்சர் பைக்குக்கு ஃபிட் பண்ணிட்டு சண்டிகருக்கு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் சண்டிகர்ல நம்ம எங்கேயுமே வெளியே போல. அண்ட் சண்டிகர்ல இருந்து அடுத்த நாள் நாங்க வந்து டெல்லிக்கு ரீச் ஆயிட்டோம். டெல்லியில எங்ககிட்ட ஒரு நாள் இருந்தது எல்லாத்தையும் சுத்தி பாக்குறதுக்கு. அண்ட் அன்னைக்கு வந்து நாங்க இந்தியா கேட் விசிட் பண்ணோம். இந்தியா கேட்ல பெருசா எதுவுமே இல்லைங்க விசிட் பண்ற அளவுக்குலாம். அண்ட் ரெட் ஃபோர்ட்டும் விசிட் பண்ணோம். டெல்லியோட சாப்பாடு டெல்லியோட ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக அடிச்சுக்கவே முடியாது. அதுக்காகவே நாங்கள் வந்து சாந்தினி சவுக் போனோம். சாந்தினி சவுக்ன்றது வந்து டெல்லியில் ரொம்பவே ஒரு பழமையான ஒரு ஏரியா. அங்கே வந்து ஒரு ஜிலேபி ஷாப் இருக்கும், அதை மட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முந்தின வருஷம் நான் ஸ்பித்தி போகும்போது கூட நான் அந்த ஜிலேபி ஷாப்பில் ஜிலேபி சாப்பிட்டேன். இந்த வருஷமும் சாந்தினி சவுக் திருப்பி வந்து நான் அதே கடையில் வந்து ஜிலேபி சாப்பிட்டோம். அதே மாதிரி அந்த தெருவில் வந்து ஒரு பரோட்டா ஷாப் இருக்கும். அந்த பரோட்டா ஷாப் வந்து ரொம்பவே பாப்புலர். நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட அங்கே சாப்பிடுவாங்க. நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. லஸ்ஸி நல்லா கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் டெல்லியில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அதுதான் எங்களோட ட்ரிப்போட கடைசி நாள். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் நல்லா கட்டுக்கட்டுன்னு சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து எங்களுக்கு டெல்லியிலேருந்து ஃப்ளைட். ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் பைக்கை வந்து ரெண்டல் ஷாப்பில் போய் விட்டுட்டு வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் டெல்லியிலேருந்து பெங்களூருக்கு. ஸோ இதாங்க எங்களோட என்டையர் லதாக் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ட்ரிப் வந்து எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ட்ரிப். நான் திருப்பி லதாக் போவேனான்னு எனக்கு தெரியல, பட் போனாலும் இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல ஃபர்ஸ்ட் லவ் மறக்க முடியாது அப்படின்னா, அந்த மாதிரி தான் லதாக் எக்ஸ்பீரியன்ஸும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது. நான் ரைடிங்கை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டதே அந்த லதாக் ட்ரிப்க்கு அப்புறம் தான். ரைடிங் கியர் பற்றி நிறைய கற்றுக்கிட்டது, ரைடிங் டிப்ஸ் நிறைய கற்றுக்கிட்டது, எல்லாமே வந்து லதாக் ட்ரிப்க்கு அப்புறம் தான். ஸோ ஓவரால் லதாக் ட்ரிப் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல லெசனாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி லெசன்ஸ் கிடைக்கும்னு இல்லை, பட் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சீரீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கீழே போயிட்டு அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை.